குவைத்தில் இருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 8ஆம் திகதி 11ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 240.10 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 593.47 புள்ளிகள். குவைத்தின் இன்றைய தங்கம் வெள்ளி நிலவரங்கள். 22 கரட் தங்கத்தின் பெறுமதி 18.50 தினார். 24 கரட் தங்கத்தின் பெறுமதி 19.55 தினார். வெள்ளியின் பெறுமதி 0.25 தினார். குவைத்தில் சிகிச்சையில் இருந்த இந்தியர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு என்ற துயரமான செய்தியொன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. குவைத்தின் அதான் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த இந்தியர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். இவர் பெயர் பிஜேஸ். கேரள மாநிலம் கண்ணூரைச் சேர்ந்தவர். இவர் குவைத்தின் இன்ஸ்டான் அக்சஸ் நிறுவன ஊழியரா ஆவார். கடந்த செவ்வாய் மரணமடைந்த பிஜேஸ் உடல் இன்று தாயகம் எடுத்துச் செல்லப்படுகின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 742 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 4 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். அவசர சிகிச்சை பிரிவில் 114 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 131,205 நபர்கள் ஆகும். குவைத் தீயணைப்பு துறையின் சோதனை, பல கடைகள் மற்றும் தொழிற்சாலைகள் மூடி சீல் வைத்தனர். பல முறை தீயணைப்புத்துறை எச்சரிக்கை செய்தும் அவசரகால தீயணைப்பு கருத்துக்கள் பொருத்தாது சட்டத்தை மீறிய கடைகள் மற்றும் தொழிற்சாலைகள் மீது இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதிய சாலைகள் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. குவைத்தின் புதிய சாலை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்துவிடப்பட்டிருக்கின்றது. 6வது ரிங் சாலையில் நாளுக்கு நாள் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல்களை குறைக்கும் முயற்சியில் அப்துல் அல் முபாரக் பகுதியிலிருந்து நெடுஞ்சாலை திறந்துவிடப்பட்டுள்ளது. புதிய 6.5 கிலோமீட்டர் நெடுஞ்சாலை குவைத்தின் சாலை நெட்வொர்க் விரிவாக்க உட்கட்டமைப்பு திட்டங்களின் ஒரு பகுதியாகும். வளர்ந்து வரும் சபா அல் சேலம் பல்கலைக்கழகம் நகரம் உட்பட அருகிலுள்ள பகுதிகளை இந்த சாலை இணைக்கின்றது. குவைத்தின் அல் வஃப்ரா பகுதியில் விபத்து, 1 பேர் மரணம், 2 பேர் படுகாயம். குவைத்தின் அல் வஃப்ரா பகுதியில் பழைய அற்றல் இணைப்பு சாலையில் 2 வாகனங்கள் ஒன்றுடன் மோதி இந்த பயங்கரமான விபத்து ஏற்பட்டது. இதில் 1வர் உயிரிழந்தார் மற்றும் 2 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இறந்தவர் குவைத் குடிமக்கள் என்றும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அவசர கால உதவி மையத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மீட்பு குழுவினர் சம்பவம் நடந்த இடத்துக்கு சென்று மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். குவைத்தின் சாலை மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்த திட்டம். குவைத்தில் உள்ள அனைத்து ஆளுநர்களும் 17 சாலை திட்டங்கள் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அதான் பகுதிக்கு அருகிலுள்ள ஹாசாலி சாலை மற்றும் ஹிங் ஃபஹா சாலையிலும் பணி நிறைவடைந்துள்ளது. கடந்த மழைக்காலங்களில் ஏற்பட்ட அனைத்து சிக்கல்களை தெரிந்து கொண்டு ஒரு புதிய தொழில்நுட்பத்துடன் சாலை மேம்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் அதிகளவில் தேங்கும் மழைநீரை தடுப்பதற்கான வழிகள் செய்யப்பட்டுள்ளது என்று அந்த விசேட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. குவைத்தின் சமூக விவகார அமைச்சகம் 120 வெளிநாட்டவரின் சேவைகளை நிறுத்தம். குவைத் அமைச்சகத்தில் பணிபுரியும் அனைத்து வெளிநாட்டு ஊழியர்களையும் பணிநீக்கம் செய்ய உள்ளதாக அமைச்சர் அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நடப்பு நிதியாண்டான மார்ச் 2021 இறுதிக்குள் ஊழியர்களை பணிநீக்கம் செய்வதாக அறிவித்துள்ளனர். ஜெய்க் ஜவா ஹாலித் மற்றும் அல் ஹமத் அல் சஃபாவுக்கும் இந்திய தூதுபர் சிபி ஜார்ஜ் அவர்களுக்கும் குவைத் பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். குவைத் இந்திய தூதுவர் ஜார்ஜ் குவைத் பிரதம மந்திரி ஷேக் சஃபா ஹாலித் அல் ஹமத் அல் சஃபாவின் இருதரப்பு உறவுகள் ஒத்துழைப்பு வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து, புதிய பகுதிகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான வழிகள் மற்றும் இந்திய வெளிநாட்டவர்கள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டிருக்கின்றது. கடற்கரைகளில் குழந்தைகளின் பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வு வீடியோ குவைத் தீயணைப்புத்துறை வெளியிட்டிருக்கின்றது. குவைத்தில் ஃபாகேல் பகுதியில் 5 தீயணைப்பு இயந்திரங்களுடன் தீயை அணைத்தார்கள். குவைத் ஃபாகேல் தொழில்துறை பகுதியில் ஒரு நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டது.
குவை தீயணைப்பு வீரர்கள் 5 தீயணைப்பு இயந்திரங்களுடன் தீயை அணைத்தனர். அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. நிதி அமைச்சகம் வெளியிடப்பட்டுள்ள செப்டம்பர் 2020 பொருளாதார அறிக்கை. 2020 செப்டம்பர் மாதத்துக்கான நிதி அறிக்கையை நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதில் உள்ளூர் பொருளாதார முன்னேற்றங்கள், குறிப்பாக உலக பொருளாதார கண்ணோட்டம் மற்றும் சர்வதேச நாண நிதியம் வழங்கிய குவைத் அறிக்கை ஆகியவற்றை மதிப்பாய்வு செய்வதாக அதில் கூறப்பட்டுள்ளது. குற்றவியல் நீதிமன்றம் ஒரு கணவருக்கு 2 சிறை தண்டனை விதித்திருக்கின்றது. தம்பதியினருக்கு 2000 அபராதமும் விதித்திருக்கின்றது. தண்டனையை இடைநிறுத்த 1000 யாமீன் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அவர் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றம், அவர் சமூக ஊடகங்களில் அநாகரிகமாக மற்றும் சமூக ஊடகங்களில் ஒழுக்கக்கீடான செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குவைத் கோடீஸ்வரர் நாசி அல் ஹார்கி காலமானார். அவருக்கு சொந்தமான சொத்துக்கள் தான் இவை. இதில் முக்கிய செய்தி என்னவென்றால், போகும்போது இவரால் எதையும் கொண்டு போக முடியவில்லை. இதுதான் வாழ்க்கை தரும் படிப்பினை. தங்க கட்டலில் தூங்கியவர் இப்போது தூங்கும் இடம். நிரந்தர மன்னரை இதுதான். அவரின் நிரந்தர வாழ்க்கை படிப்பினைகள் நிறைய இருக்கின்றது இதில். குவைத் கோடீஸ்வரர் நாசி அல் ஹாரி காலமானார். இன்று தொடக்கம் அமுலுக்கு வந்த புதிய நடைமுறை இந்தியா வரும் பயணிகளுக்கான வழிமுறையில் மாற்றம். வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வரும் பயணிகள், வைரஸ் சோதனைகள் மேற்கொள்ளாமல் வரும் பயணிகள், நிறுவன தனிமைப்படுத்தலிருந்து விலக்கு கோர விரும்பினால் அவர்கள் இந்தியாவில் உள்ள விமான நிலையம் வந்தடைந்தவுடன் வைரஸுக்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளலாம் என்று இந்திய சுகாதார மற்றும் குடும்பநல அமைச்சகம் வெளியிட்டுள்ள புதிய வழிகாட்டுதலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்தியாவில் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் இந்த சோதனை மேற்கொள்வதற்கான வசதிகள் இல்லை என்பதை அமைச்சகம் சுட்டிக்காட்டுகின்றது. வைரஸுக்கான வைரஸ் நெகட்டிவ் ரிசல்ட் சான்றிதழ் இல்லாமல் வரும் பயணிகள் மற்றும் விமான நிலையத்தில் வைரஸ் பரிசோதனை மேற்கொள்ளும் வசதி இல்லாத விமான நிலையங்களும் நெகட்டிவ் சான்றிதழ் இல்லாமல் வரும் பயணிகளும் 7 நிறுவன தனிமைப்படுத்தலும் மீதமுள்ள 7 வீட்டு தனிமைப்படுத்தலுக்கும் உட்படுத்தப்படுவார்கள் என்று புதிய வழிகாட்டுதலில் கூறப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 2 நடைமுறைப்படுத்தப்பட்ட வழிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் இந்திய புதிய திருத்தங்கள் நவம்பர் 5 முதல் நடைமுறைக்கு வந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் நிறுவன தனிமைப்படுத்தலிருந்து விலக்கு பெற விண்ணப்பிக்க பயனாளிகள் விமானங்களில் பயணிப்பதற்கு குறைந்தது 72 மணி நேரத்துக்கு முன்பாக ஆன்லைனில் எதிர்மறையான PCR சோதனை முடிவை சமர்ப்பிக்க வேண்டுமென்றும் கூறப்பட்டுள்ளது. நன்றி. மீண்டும் இன்னுமொரும் குவைத் பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழியாக்கம் குவைத் தமிழ் பசங்கம்.